வணக்கம், நான் சித்து முருகேசன். இந்த யூடியூப்பில் வீடியோ போடணும்னா பயமாக இருக்கு. அது ரெண்டு விதமான இம்சைங்க. ஒன்று, இந்த ஜோதிடம் தொடர்பானது. இப்போ ஜோதிடம் என்பது எனக்கு இலவசமாக கிடைத்தது. மேம்போக்காக பார்த்தா அப்படித்தான். ஆனால் இப்போ 1989 மொதல் ஜோசியரை சந்திக்கிறேன். அங்கேருந்து இந்த ஜோசியத்தில் 10 ரூபா வர்றது போகிறது இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனாலும் ஒரு பிகாம் வரைக்கும் படித்தவன், ஒரு கெசட்டட் ஆஃபீஸருடைய மகன், சின்ன வயசுலேருந்தே வந்து மேதை, ஞானி, விஞ்ஞானி அப்படின்னு பேர் வாங்கினவன், ஜோசியத்தை கட்டி அழுதுகிட்டு இருக்கும்போது அதனால் என்னுடைய ரெபுடேஷன் சொசைட்டியில் எந்த அளவுக்கு குறைஞ்சி போயிருக்கோம். அதே போல் இந்த அரைகுறை பகுத்தறிவாளர்கள், இவங்க எப்படியெல்லாம் கை ஊற்றிருப்பாங்க, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னடான்னா, அப்போ வந்து நமக்கு இந்த சூட்சுமெல்லாம் தெரியாது. இந்த இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம், தனஸ்தானம். ரொம்ப அழகாக பேசுவோம். இப்பயாச்சும் பரவாயில்ல, 2009 பேச்சு தமிழுக்கு மாறிட்டோம். அதுக்கு மிந்தியெல்லாம் வந்து கவிதையெல்லாம் எழுதுவேன். கவிதைன்னா வந்து வாதியார் சொல்லுவார் பாருங்க, குப்பன் டாட் 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 வீட்டுக்கு போனான், சுப்பன் டாட் 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 தோட்டத்துக்கு போனான், இப்படி கிடையாது. நம்ம கவிதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது அது என்ன சொல்கிறது ஞாபகம் வரல. உதாரணத்துக்கு சில வரிகள் சொல்கிறேன். கண்ணி உன்னை எந்த உள்ளம் நாளும் எண்ணி இயங்குது, கனவில் கூட உனை கண்டே என் மனமும், மன்னிக்கணும், என் உடலும் தூங்குது, மனம் தூங்கலை. வானொலியில் கேட்கும் குரல் உனதாக மாறுது, தேனொலியாய் செவி சேர்ந்து புதுசுவையே கூட்டுது. இப்படி எதுகை மோனை எல்லாம் வரும். இதை வந்து நம்ம ஆளுகளை எழுத சொன்னால் அடித்து 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 எழுதிட்டு இருப்பான். நான் எழுதியவற்றை பார்த்தால் பார்க்குற வந்து என்ன நினைப்பான், இது ஃபேர் காப்பி, ரஃப் காப்பி வேறு இருக்கும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் அது வந்து ஃபஸ்ட் காப்பி, அதான் அது நம்ம ரேஞ்ச். இப்படி பார்த்தா ஜோதிடம், அப்படி பார்த்தா அழகிய தமிழ், கவிதை எல்லாம் சேர்த்து என்ன ஆச்சுன்னா சோத்துக்கெல்லாம் போயிடுச்சு. இது ஒரு பக்கம். அடுத்தது, இப்போ ஒரே லக்னத்தில் நிமிஷத்துக்கு 4 குழந்தை என்ன கூட 480 குழந்தை பிறகுது. அந்த 480 பேருக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்கிறதில்லை. நம்மளுங்க வந்து நம்மக்கிட்ட வருவாங்க, அப்போல்லாம் வந்து புது பிச்சைக்காரன், நாம புது பிச்சைக்காரனுக்கு வேலை தெரியாது. அப்படி நம்மது வந்து சேலஞ்ச் அஸ்ட்ராலஜி. அது முதல்ல வந்து பாஸ்ட்டை சொல்லுவோம், அது டேலி ஆனால் தான் ஃப்யூச்சரை சொல்லுவோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது, மொத்தையாக சொல்லி விட்டுறோம், நேரம் இல்லை. இப்படியெல்லாம் அலப்புரை கொடுத்ததுனால்தான் சோத்துக்கெல்லாம் போயிடுச்சு. இதில் வாக்பலிதம், அது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது என்னை விட முற்றும் கற்று தெரிந்து தெளிந்த ஜூரிங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க சொல்கிறதும் நடக்கலாம், நடக்கிறதில்ல அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம பர்சன்டேஜ் வந்து குறையலை. அந்த காலத்தில்
அதாவது சோத்துக்கு இல்லாத காலத்தில் 100க்கு 100, இப்போ வந்து 70%, 70% அதுக்கு குறையறதில்லை, போயிட்டுருக்கு, வண்டி ஓடுது. இத்தனை ரிஸ்க்கு. அதாவது ஜோதிடம் என்பது எனக்கு இலவசமாய் கிடைத்தது அப்படின்னு நான் சொல்கிறேன், அது உண்மைதான் ஒரு கோணத்தில் பார்க்கும்போது. இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கேன், அதுக்குண்டான இழப்பீடுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் தரக்கூடிய ஆலோசனை கட்டுறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு இந்த அது என்ன கட்டண ஆலோசனை சேவை, அதை வழங்கணும்னா ஆஃபீஸு, ஆஃபீஸ் ரெண்ட்டு, லேப்டாப்பு, அது மேலே முதலீடு செய்த பணத்துக்கு ஒரு வட்டி, பவர், என்னுடைய நேரம். அதாவது இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து நான் அனலைஸ் பண்ணி அதை சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகுது. அந்த நேரத்தில் நான் வந்து பிஜேபி ஐடி விங்லேயோ இல்லை ஏதாச்சும் இந்த டேட்டா என்ட்ரியோ ஏதோ ஒரு கருமத்தை பண்ணால் ஒரு தொகை வரும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு தான் வந்து ஒரு கட்டணத்தை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் ஆத்மா சாந்திக்கு இலவச சேவையும் ஒரு பக்கம் ஓடுது. நம்ம மக்கள் எப்படின்னா, ஜோதிடத்தை பற்றி வீடியோ போட்டால் உடனே தன்னுடைய ஜாதகத்துக்கு போயிடுவாங்க, அவர் இங்கே இருக்கார், இவர் அங்கே இருக்கார். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நான் பேசுகிறத வச்சு இவர் பிறவி மேதை, இவர் வந்து எல்லாம் வந்து டிப் ஆஃப் த ஃபிங்கர் வச்சுக்கிட்டு இருப்பார், அள்ளி விடுறார் அப்படின்னு நினைப்பாங்க. நான் வந்து ஃபுல் டைமர் கிடையாது, ஒன்று. அடுத்தது உணர்ச்சி வசப்படக்கூடியவன், ரெண்டு. மூணு, மேன் ஆஃப் மூட்ஸ். நமது கடக லக்னம் எத்தனை வில்லங்கம் பாருங்க. இதையெல்லாம் மீறி ஓவர் கம் பண்ணி ஒரு ஜாதக கட்டத்தை போட்டுக்கிட்டு அது சில ஜூரிகள் பார்த்ததையுமே சொல்லுவாங்க, நாம் அப்படி கிடையாது, ஹார்ட் ஒர்க்கர் அவ்வளோதான். அதை வந்து மறுபடி கணக்கு போட்டு பார்ப்பேன். சனி எந்தெந்த ராசியை பார்க்குறார், செவ்வாய் எந்தெந்த ராசியை பார்க்குறார், இந்த சனி செவ்வாய் பார்வை கூட்டாக எந்த பாவத்தின் மீது விழுகிறது, எல்லாம் மாற்றி மாற்றி பார்த்து. நான் புரிஞ்சிக்கிறது ஒரு பக்கம்னா, அது கிளைண்ட்டுக்கு புரியுறாப்புல சொல்லணும், அது ஒரு பெரிய அக்னி பரீட்சை. இப்போ இந்த சாங் ரெக்கார்டிங்கெல்லாம் வந்து எத்தனையோ டேக் போவாங்க வரப்ப, அப்போல்லாம் வந்து எல்லாம் இந்த ஆர்கெஸ்ட்ராலேருந்து கோரஸ்லேருந்து மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் எல்லாம் வந்து ஒரே ட்ராக்ல தான் ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் இப்போ ட்ராக் வசதி வந்துருச்சு, பாடகர் எங்கேயோ இருப்பார், அவருக்கு டேப் அனுப்புனா அவர் பாடி அனுப்பிடுறார். இதில் அதெல்லாம் முடியாது. இதில் எத்தனையோ வெள்ளங்கம், பக்கத்தில் தியேட்டர் இருக்குது, அது என்ன சவுண்ட் இப்போ ஏதோ ஒரு வித்தியாசமாக வந்திருக்கு, திடீர்னு அலறும். வீட்டில் ரெண்டு பேர பிள்ளைங்க, மிக்சி, ஒரு நாய், இதெல்லாம் மீறி பண்ணணும். பண்ணிட்டுருக்கும்போது ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சுன்னா, டிராஃப்டாக இருந்தால் திருத்திடலாம். ஆடியோவை எடிட் பண்ணுறத விட புதுசாக பண்ணிடுறது பெட்டர், தலைவலி இப்படி இத்தனை இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து எதையோ ஒரு கிரகஸ்தியை காமிச்சு இதுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வந்து வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணுறதில்லை. அவங்க சொல்கிற கிரகஸ்தியை பார்த்ததும் எனக்கு ஏதாச்சும் ஸ்பார்க் ஆச்சுன்னா உடனே பதில் கொடுப்பேன், இல்லைன்னா அப்படியே எஸ் ஆயிடுவேன். இது ஒரு சிக்கல் ஜோதிட வீடியோ போடுறதில். இது அரசியல் வீடியோ, இதில் பிரச்சனை கிடையாது. ஏன்னா
ஆனானப்பட்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ராமாயணத்தை சேக்கிழார் எழுதினார் அப்படின்னு சொல்கிற காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து இந்த அமானுஷ விஷயங்கள், ஏற்கனவே ஒரு முறை புலம்பிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாந்திரீகம், செய்வினை, வசியம், இந்த கருமத்துக்கள்னால் அடிப்படை என்ன, இவனுங்க சொல்கிற லாஜிக் என்ன, அது ஒரு காலத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கும், இந்த காலத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு லாஜிக்கலாக, சைக்கலாஜிக்கலாக, சோசியலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நம்ம ஆளுங்க வந்து நிமிஷத்துக்கு மேலே பார்க்கறது கிடையாது. அப்போ தான் அந்த பிங்டெக்குங்கிற சேனலில் தான் அந்த வீடியோலாம் வந்துட்டு இருந்தது. அதில் அந்த சேனல்காரர் வந்து நம்ம நம்பரை வேற போட்டு விட்டார். உடனே ஃபோன் அடிப்பான், நான் பக்கத்து வீட்டுக்காரருடைய மனைவியை நேசிக்கிறேன், அவரை வசியம் பண்ணணும், இவன் முடிஞ்சாதே எவனாச்சும் வசியம் பண்ணிட்டா என்ன பண்ணுவான்னு தெரியாது. இது ஒரு கடுப்பு, இது ஒரு பக்கம். ஆனாலும் அடுத்த வீடியோவில் இந்த ஆவிகள் உலகம் இதை பற்றி சில கருத்துக்களை சொல்லாமல் இருக்கேன், பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருக்கு முருகேசன்.